கோயம்புத்தூர் யுனைடெட் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களும் இந்த தீபாவளியை கொண்டாட உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் மூன்றாவது பிரசவத்துக்கு வருபவர்களிடம் ஆசை வார்த்தை கூறி பிறக்கும் குழந்தையை இடைத்தரகர்கள் வாயிலாக மகப்பேறு டாக்டர் அனுராதா விற்பனை செய்தது தெரியவந்தது. இதில் டாக்டர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் கொல்லிமலை பகுதியில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட கும்பலை 2019 போலீசார் கைது செய்தனர். பெற்றோரின் ஏழ்மையை பயன்படுத்தி குழந்தைகளை விற்க தூண்டும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இதை தடுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. கர்ப்பிணியருக்கு அரசு வழங்கும் பிக்மி எண் இருந்தால்தான் பிறப்பு சான்றிதழ் பெற முடியும். அதனால் 2015 பின் கர்ப்பிணியருக்கு பிக்மி எண் பிறப்பு சான்றிதழ் விவரம் சரியாக உள்ளதா என ஆய்வு செய்ய மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குழந்தை பெற்றவர்கள் அனைவரும் தடுப்பூசி போடுகின்றனரா என ஆய்வு செய்து உறுதிப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏழ்மை காரணமாக பெற்றோர் சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு அரசு சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என சுகாதார அதிகாரிகள் கூறினர்.